சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட பொறியியல் பட்டதாரி உட்பட இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கோயம்பேட்டில் வீடு புகுந்து 27 வயது இளம் பெண்ணிடம் இரண்டு நபர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேரில் சென்ற போலீசார் மதுபோதில் இருந்த இரண்டு நபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் ஒருவர் பொறியியல் பட்டதாரி அரவிந்த், மற்றொருவர் கணேசமூர்த்தி என்பதும் தெரிய வந்தது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண் கணவரை பிரிந்து வேறொரு நபருடன் வாழ்ந்து வருவதும் அந்த நபர் கோயம்பேடு சந்தையில் வேலை பார்த்து வருவதும் தெரிய வந்தது. இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இவர்கள் இருவரும் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜிஎஸ்டி வரி உயர்வினால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் நடந்த கட்சி ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வினால் அனைத்து பொருட்களும் விலை உயர்வதாக தெரிவித்த மத்திய அரசின் மீது மக்களுக்கு நாள்தோறும் வெறுப்பு அதிகரித்து வருவதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளும் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தனியார் உணவகத்தில் வெளிநாட்டவர்கள் விட்டு சென்ற பணம் மற்றும் பொருட்கள் போலீசார் மீட்டு உரியவிடம் ஒப்படைத்தனர். பரமக்குடி 4 வழி சாலையில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் மொரிசியஸ் நாட்டைச் சேர்ந்த டயட் மூசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உணவு சாப்பிட்டுவிட்டு தாங்கள் கொண்டு வந்த பையை அங்கேயே விட்டு சென்றனர். இதுகுறித்து உணவகத்தின் உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அதனை கைப்பற்றினர். மேலும் 4 பாஸ்போர்ட்டுகள், விலை உயர்ந்த செல்போன், 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள யூரோப் கரன்சி நோட்டுகள், 50,000 மதிப்புள்ள அமெரிக்கன் கரன்சி நோட்டுகள் உள்ளிட்டவை இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பரமக்குடி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த போலீசார் அதனை உரியவரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓட்டப்பிடாரம் அருகே செவல்குளம் பச்சை பெருமாள்புரம் சாலையில் சென்ற மதுபான கடை ஊழியர் ஆனந்தராஜ் என்பவரை தாக்கிய மர்ம கும்பல் அவரிடம் இருந்த இருசக்கர வாகனம், பணம், செல்போனை பறித்து சென்றனர். இதேபோல் கக்கரம்பட்டி விளக்கு பகுதியில் வந்த மோகன்ராஜ் என்பவரிடம் வாலசமுத்திரம் விளக்கு அருகே பழுதான லாரியை சரி செய்து கொண்டிருந்தவிடமும் செல்போன்களை பறித்து சென்றனர். இத்தொடர்பாக 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவில்பட்டி பாரதி நகரைச் சேர்ந்த மகாராஜன் என்பவரை கைது செய்து உள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடி வருகின்றனர். கோவையில் நகை மோசடி தொகையை பயன்படுத்தி ஆன்லைன் ரம்மி விளையாடிய நகைக்கடை மேற்பார்வையாளரை போலீசார் கைது செய்தனர். கோவை சலீவன் வீதியில் செயல்பட்டு வரும் நகைக்கடை ஒன்றில் மேற்பார்வையாக பணியாற்றி வருபவர் ஜெகதீஷ். இவர் தங்கக்கட்டிகளை பட்டறைக்கு கொடுத்து போல் கணக்கு காட்டியும் பழுதான தங்க நகைகள் என்று கணக்கு காட்டியும் சுமார் 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1467 கிராம் தங்க நகை மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெகதீசனை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு அடிமையான ஜெகதீஷ் நகைக்கடையில் இருந்து தங்கத்தை திருடி விற்று அந்த பணத்தில் ரம்மி விளையாடியது தெரிய வந்தது. இதையடுத்து ஜெகதீஷை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கவிக்கோ அரங்கில் கவிஞர் முத்துலிங்கம் காட்சிப்பிழை என்ற கவிதை நூலினை வெளியிட்டுள்ளார். வசந்தா பதிப்பகத்தின் சார்பில் இலங்கையில் பிறந்த சுவிட்சர்லாந்து பெண் கவிஞர் வான்மதி எழுதிய காட்சிப்பிழைகள் என்ற கவிதை நூல் வெளியிடப்பட்டுள்ளது. விழாவில் கவிஞர் முத்துலிங்கம் முதல் பிரதியை வெளியிட பத்மஸ்ரீ நள்ளிக்குப்புசாமி பெற்றுக் கொண்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் உதயசூரியன், கவிஞர் ஆதம் அகிலன், முனைவர் பட்டழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை செய்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பாகூர் போலீசார் எல்லைப் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கன்னிக்கோவில் சாலையில் தனியார் கல்லூரி அருகே சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் கடலூர் மாவட்டம் நெய்வேலியைச் சேர்ந்த சூர்யா, வசந்த் மற்றும் ஜெர்விஸ் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் சென்னையில் வசிக்கும் பிரதாப் மோகன் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் மூலம் கஞ்சா விற்பது தெரிய வந்தது. இதையடுத்து இருவர்களையும் பிரதீப் மோகன், கோபால் மற்றும் சந்துரு ஆகியோரையும் கைது செய்து அவரிடம் இருந்த 2,50,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர்.
கேரள மாநிலம் பாராசாலையில் போலீசார் வாகனம் மீது வெடிகுண்டுகளை வீசிய இரண்டு நபர்களை கைது செய்யப்பட்டனர். பாராசாலை பகுதியைச் சேர்ந்த விபின் மற்றும் அருண் ஆகியோர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக சில இளைஞர்கள் புகார் அளித்தனர். இதனால் அவர்கள் புகார் அளித்த இளைஞர்களின் வீட்டின் அருகே வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். மேலும் தகவல் அறிந்து வந்த போலீசாரின் வாகனம் மீதும் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓட முயன்றனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். அப்போது கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே காஞ்சம்புரம் பகுதியில் இருந்து ஓலை பட்டாசுகளை வாங்கி வந்து அதில் இருந்து வெடிமருந்தை பயன்படுத்தி நாட்டு வெடிகுண்டுகள் தயாரித்தது தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின்கசிவு காரணமாக வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமானது. கோவில்பட்டி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன் இவரது வீட்டில் மின்கசிவு காரணமாக திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாக்கின. இந்த விபத்து தொடர்பாக மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மினி மாரத்தான் மற்றும் தடகள போட்டி நடைபெற்றது. தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து துவங்கிய மினி மாரத்தானில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சென்ற மாணவர்கள் உறுதிமொழியினை ஏற்றனர். இதைத் தொடர்ந்து தனியார் பள்ளியில் தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் பதக்கங்களையும் பரிசுகளையும் வழங்கினார்.